பத்து தலை தான் ப்ரோ போவேன். எஸ்டிஆருக்காகவே போய் பார்ப்பேன். தலை தான் எப்பவுமே எஸ்டிஆர் வந்தால் மாசு தான் வெயிட் தான், அவ்வளோதான். கேங்ஸ்டர் படம் அந்த மாதிரி எதனா இருக்கும், ஆனால் எஸ்டிஆருக்காக போய் கன்ஃபார்ம் போய் பார்த்துருவோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டெஃபினட்டாக போய் பார்த்துருவோம். எஸ்டிஆர் ஜீவியன் காம்போ பார்க்க போகிறோம், எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ மாதிரி இருக்குது, யாருமே இதுக்கு முன்னாடி பண்ணாத காம்போ மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விடுதலை நான் இதுக்கு இப்போ நீங்கள் சொல்லிதான் தெரியுமே, பத்து தலை நிறையா ஆடு ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் ஐப்பாக இருக்கனால மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். நானி படம் பல பேருக்கு தெரியாது, ஆனால் பத்து தலைன்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த படத்தை ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டு, பத்து தலை தான். வீக்கெண்ட் வந்து மூணு படம் ரிலீஸ் ஆகுது, பத்து தலை, விடுதலை அண்ட் தசரா. எந்த படத்தை ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? தசரா ஜென்ரலாக நானே ஆக்டிங் பிடிக்கும், அதனால தசரா போகலான்ட்ருக்கு. அப்படி இல்லைன்னா செகண்டாக வந்து விடுதலை தான், வெற்றிமாறனுக்காக. விடுதலை ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குது ஃபிலிம், பார்த்த ட்ரைலர் பார்த்தப்போ நல்லா தான் இருந்துச்சு. சூரிய ஜென்ரலாக நல்லா தான் அடிப்பார். வெற்றிமாறன் தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. விடுதலைன்னு சொன்னாலே வெற்றிமாறன் ஞாபகம் தான் வருது. ஓகே, போய் பார்க்கலாம். வீக்கெண்ட் எந்த மூவிக்கு போவீங்கன்னு கேட்டால் விடுதலை யார் பத்து தலைக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஆடியோ லான்ச் ஒன்று பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்காது. த்ரில்லர் ஒரு மூவி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஏஆர் ரஹ்மான் சூப்பராக தான் இருக்கும். இந்த படத்தோட மிக்ஸ் ஆகும்போது அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்து தலை தான்.